நான் ஜிபியோட ஒர்க் பண்ணிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு, ஜிபி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. ராஜா சார் வந்து, சரி வெற்றிமாறன் நீங்க வந்து நாளை காலையில 9:00 வந்துருங்க. நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு வாரு. 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 மினிட்ஸ்ல 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளவு கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்டாக எனக்கு. ஆனா இன்னைக்கு காலையில 9:00 வரேன்னு 9:25 கால் பண்றாரு. என்ன வெற்றிமாறன் என்ன இன்னும் வரல சார், சார் வந்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமா போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைட்ல எனக்கு எதுவுமே கவலையே இல்லை, நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே இந்த மனசுல சாங் அப்படிதான். ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதா ஒரு சாங் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா. சரி காட்டுங்கன்னாரு, நான் காமிச்சேன். அதுல இந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரோட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட புரோட்டாகனிஸ்ட் அவன் பேசிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனா பேசாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னாரு. ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதுல ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணாரு, இல்ல வெற்றிமாறன் நான் அதை யோசிச்சேன், நான் வேற ஒண்ணு பண்ணிருக்கேன் நீங்க வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா நான் அவருக்கு காமிச்சு எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவரு டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டாரு, மனசுல மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்ப சொன்னாரு அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அதனாலதான் அது அப்படின்னாரு. சோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போதே நோட் பண்ணிருக்கேன், ராஜா சார் வந்து பட ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவாரு, அந்த அந்த 24th அடி 14th ஃப்ரேம்ல இருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வாரு. கரெக்டா அங்கிருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டா இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டா இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பா ஒர்க் பண்ணுவாரு. அதை நம்ம நேர்ல பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சொல்ல எனக்கு ரொம்ப. அண்ட் எல்லாரும் சொன்னதோட எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறத அவங்க எல்லாம் பேசுறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாம எப்ப போனாலும் அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியம்ல உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ், I feel it's a privilege எனக்கு. அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு, இன் த சென்ஸ் பர்சனலா அவரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாங் பண்றோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டா இருக்கு. அப்புறமா வந்து as we take long time to make the film, அந்த ப்ராசஸ்ல ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்ல சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தா நல்லா, ஓகே அதை விட்டுரு வேற பாட் பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன, அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபிலிம். அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ, நீ சொல்லு நான் செய்யறேன், ஆனா நீ கரெக்டா சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியரா சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆனாலும் அவர் வந்து சரி ஹி கிவ்ஸ் த டைம், சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த இந்த ஜேர்னில ஒரு ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு, அந்த ஃபாஸ்டா பண்றதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அது என்னவா மாறுது. இப்ப இந்த சாங் இப்ப கேட்கும் போது நமக்கு நம்ம நார்மலா நோட்டீஸே பண்ண மாட்டோம், நம்ம நார்மலா அதாவது மியூசிக்கலா ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாம விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேக்குது, ஒரு சின்னதா ஒரு 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 பெல் சவுண்ட் கேக்குது, இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேக்குது,
இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மத்த மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேக்குன்னு எல்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்னு ஃபைனலா ஒன்னு கொடுக்கறாரு இல்லையா, அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு, அது பக்கத்துல இருந்து பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த படத்துல நாலு சாங்ஸ், நாலுமே நாலு விதமான சாங்ஸ்,